மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வன் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம். 12 ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 24/10/2018 புதன்கிழமை பௌர்ணமி திதி. இன்றைய தினம் இரவு 10:49 வரை உள்ளது. அதன் பிறகு பிரதமை திதி ஆரம்பிக்கின்றது. இன்று பௌர்ணமி விரதம். ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினம் பகல் 10:25 வரை உள்ளது. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பகல் 10:25 சந்திராஷ்டமம் முடிவடைகின்றது. அதன் பிறகு கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. தொழில் சார்ந்த பல புதிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. உங்களுடைய புதிய முயற்சிகள்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். மேலிடத்தில் செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். மிகவும் நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. அனைவரையும் அன்புடன் அரவணைத்து செல்லும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 12 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. பண வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. தெய்வ பக்தி பல மடங்கு வந்து அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய புதிய காரியங்கள் வெற்றிகரமாக வந்து முடியும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் வந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. புத்திசாலி தினத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. பணவரவு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் மூத்த சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். உடல் நலத்தில் ஒரு சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டு விலகும். தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10 இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. புதிய உத்வேகத்துடன் கூடிய செயல்பாடுகள் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றியை ஏற்படுத்தி தரும். மனதிலே தெய்வீக எண்ணங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். தெய்வ பலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. வாழ்விலே வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. திறமையாக செயல்படும் தன்மை கொண்ட கன்னியாராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. மனதிலே புதிய குழப்பங்கள் உங்களுக்கு வந்து உருவாகும். மனசஞ்சலங்கள் அதிகரிக்கும். ஞாபக மறதி ஏற்படும். பொருட்களை ஞாபக மறதியாக இடம் மாறி வைத்துவிட்டு அல்லல் படுவீர்கள். உத்தியோகத்தில் சில இருபறியான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து காணப்படும். மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. வசீகரத்தன்மையுடன் திகழும் துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7 இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். புதிய வீடு நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். இடம் மாற்றம் வீடு மாற்றம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். பல புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும்.
வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படும் தன்மை கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது. தெய்வ பலம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். மனதிலே ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். குடும்பத்தில் இளைய சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும். கணவன் மனைவி உறவு முறை நன்றாகவே இருக்கும். விடா மகிழ்ச்சியுடன் செயல்படும் தன்மை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். பணவரவு அற்புதமாக இருக்கும். சிறந்த வாக்குவன்மையால் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களையும் நன்றாக சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்திலே ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கி பணம் இன்றைய உங்களுக்கு வந்து வசூலாகும். மன உறுதியுடன் செயல்படும் தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக வந்து முடியும். மன மகிழ்ச்சியை அடைவீர்கள். தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை இன்றைய உங்களுக்கு வந்து ஏற்படும். மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும். கடினமாக உழைக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மன மகிழ்ச்சியை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக பல வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி தரும். நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நிலவும். பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. நினைவாற்றல் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது. மிக மிக லாபகரமான ஒரு நாள். வியாபாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு சிக்கல்கள் எல்லாம் வந்து விலகும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கி பணம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது. மேலும் நாளைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலயா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.